முன்னாடிலாம் ஒரு படம் தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகும் அந்த படத்தோட வசூலை பொறுத்து அது வந்து ஹிட்டாக ஃப்ளாப்பா அப்படின்றத சொல்லுவாங்க அதே மாதிரி ஒவ்வொரு பார்க்குற ஆளை பொறுத்து அந்த படம் அவருக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி ரிவ்யூ சொல்லுவாங்க இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓடிடியில் படம் பார்க்குற கலாச்சாரம் வந்து அதிகமாகிட்டே வருது வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விதவிதமாக ரிவ்யூ வருது ஒரு படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுறப்போ பார்த்துட்டு ஆகா ஓகோன்னு புகழ்றாங்க அதே படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறப்போ பார்த்தா இதுக்காடா ஃபயர் விட்டிங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க

அப்படியே ரிவர்ஸ்ல வந்து தியேட்டர்ல பாக்குறப்ப தலை வலிக்குதா தலை வலிக்குதே அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க அதே படம் ஓடிடில ரிலீஸ் ஆனா இது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சிறாங்க என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்தா கேட்டகரி கேட்டகரியா ரிவியூஸ் வந்து பிரிக்கலாம் போல சோ நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு நாலு கேட்டகரியா பிரிச்சுட்டு இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்கள்லாம் எந்த கேட்டகரியில வந்திருக்கு அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஏ கேட்டகரி என்ன அப்படின்னா தேட்டர்ல பயங்கரமா பிடிச்சு ஓடிடில பிடிக்காம போன படங்கள் காந்தாரா படம் வந்து சமீபத்தில் தேட்டரில் ரிலீஸ் ஆகி சக்க போடு போட்டுச்சு ஏகப்பட்ட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு பதினாறு கோடிக்கு எடுத்த படம் வந்து நானூறு கோடி கலெக்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அல்டிமேட்டாக என்னென்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இந்தியாவிலேயே தலை சிறந்த படைப்பு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பாராட்டியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இதோட ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு நானும் பாபா படத்தை ரீ ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டாக் ஓடி இப்போ போய்கிட்டு இருக்கு ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு வரவேற்பு பெற்ற படம் இது இது வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆனால் போ அந்த படத்தை பார்த்துட்டு பக்கம் பக்கமா ரைட்டப் எழுதி தள்ளுனாங்க அதே படம் ஓடிடில ரிலீஸ் ஆகும்போது போது பார்த்தா ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டேன் நான் சொல்லி ஒரு குரூப் திட்ட ஆரம்பிச்சாங்க நாலு நாளா பாத்துக்கிட்டே இருக்கேன் இன்னும் பாத்து முடிக்கல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து நெகட்டிவா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி ஒரு இது போயிட்டு இருக்கு நீங்கள் வந்து தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்க இந்த படத்தை வந்து நீங்கள் பிரம்மாண்டமான ஸ்க்ரீனில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் மொபைலில் பார்த்தா என்ன புரியும் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் வந்து இதுக்கு க சப்ப இருக்காங்க ஒரு விதத்தில் பார்த்தா அது உண்மையும்தான் கூட ஸோ இந்த மாதிரி தேட்டரில் ரிலீஸ் ஆனப்போ பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்து ஓடிடியில் வந்தப்புறம் கழிவு ஊற்றப்பட்ட படங்கள் அப்படின்னு எடுத்தோம்னாலே நிறையா படம் சொல்லலாம் உதாரணத்துக்கு வந்து டான் படத்தை சொல்லலாம் டான் படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் வந்து நூறு கோடி ரூபா வசூலாச்சு அப்படின்றது வந்து ஒரு பயங்கரமான மேஜிக் அது எப்படி நடந்துச்சுனே தெரில அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க அந்த படம் ஓடிடியில் வந்தப்போவும் பயங்கரமாக திட்டுனாங்க இதெல்லாம் ஒரு படமாடான்ற ரேஞ்சுக்கு நிறைய கழிவு கழிவு ஊற்றுனாங்க வாட் இஸ் ரியல் ப்ராப்ளம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதற்கும் துணிந்தவன் வெந்து தணிந்தது காடு விருமன் நானே வருவேன் இப்படி நிறைய படங்கள் வந்து இந்த கேட்டகரியில் சேர்ந்துச்சு பி கேட்டகரி என்ன அப்படின்னா தேட்டரில் பிடிக்காமல் போய் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பாசிட்டிவான கமெண்ட் வந்த படங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா பீஸ்ட் படத்தை சொல்லலாம் பீஸ்ட் படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆனப்போ பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸே வந்து நெகட்டிவ் ரிவியூஸ் தான் கொடுத்தாங்க அந்த அளவுக்கு கடுமையான விமர்சிக்கப்பட்ட ஒரு படமாக பீஸ்ட் இருந்துச்சு ஆனால் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் போட்டப்போ இது நல்லா தானே இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் சொதப்பலாக இருக்குது மற்றபடி படமாக ஓகே தானே அப்படின்ற மாதிரி சில பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது ஓ வந்ததுக்கப்புறமும் பார்க்க முடிஞ்சது இதுக்கு என்ன மெயினான ரீசன் அப்படின்னா பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட படத்துக்கு போயிட்டு அங்கே அந்தளவுக்கு கண்டென்ட் இல்லை அப்படின்ன உடனே ஒரு மாதிரி டயர்டாகி வெளியில் வந்து தான் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு அதே இவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ்க்கு அப்புறம் அந்த படத்தை வந்து பெருசாக எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் பார்க்குறப்போ ஓரளவுக்கு சுமாரான சீனாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும்ல அந்த மாதிரி கேட்டகரியில் வந்து இந்த படங்களுக்கெல்லாம் ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு இதே மாதிரி இன்னொரு படம் அப்படின்னு சொல்லணுன்னா கோபுரா படத்தை சொல்லலாம் கோபுரா படத்துக்கும் அந்த மாதிரி தான் தேட்டரில் ரிலீஸ் ஆனப்போ பயங்கரமாக நெகட்டிவாக சொன்னாங்க ஆனால் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பாசிட்டிவான கமெண்ட்ஸ் நிறையவே வந்துச்சு கடைசி விவசாயி காத்து வாக்குல ரெண்டு காதல் எஃப்ஐஆர் இந்த மாதிரி படங்களுக்கும் இந்த இது பொருந்தும் இன்னொரு படம் சொல்லணுன்னா பிரின்ஸ் படத்தை சொல்லலாம் பிரின்ஸ் படத்துக்கும் இப்போ ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் சில அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது ஆனால் நம்ம வந்து பிரின்ஸ் படத்தை வந்து இதில் சேர்க்காம நம்ம சி கேட்டகரியில் சேர்க்கலாம் அது என்னன்றதை பார்ப்போம் சி கேட்டகரி என்னென்னா தேட்டர்லேயும் அடி வாங்கி ஓடிடிலேயும் அடி வாங்கின படங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்துல இருக்கிறது வலிமை அப்படின்னு சொல்லலாம் அம்மா சாப்பிட்டு ஆறு நாள் ஆச்சுங்கிற மாதிரியான சீன் எல்லாம் வந்து தேட்டரில் பார்க்க எந்த அளவுக்கு கடுப்பாக இருந்ததோ ஓடிடியில் பார்த்தவங்களுக்கும் அதே மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்தது இன்னும் சொல்லப்போனா தேட்டரில் கூட சில சீன்ஸ் எல்லாம் வந்து இந்த பைக்கு ஸ்டண்ட்டு சீன் அதெல்லாம் வந்து ஒரு ரசிக்கிற மாதிரியே இருந்துச்சு அந்த டைமில் அது வந்து ஒரு கூஸ் பம்பாக இருந்தது அந்த சீன்லாம் கூட ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் கலாச்சார தான் விட்டுருந்தாங்க உயிரை எடுக்கிற உரிமை நமக்கு இல்லை சார் சிலருக்கு வந்து நட்சத்திரம் நகர்கிறது படம் வந்து தேட்டரில் பிடிச்சிருந்தாலும் நிறைய பேருக்கு எப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா ஓடிடியில் ஓட்டி ஓட்டி பார்த்த உங்களுக்கே வந்து இவ்வளவு கடுப்பா இருக்கே அப்போ நாங்கள் தேட்டரில் ஒரே ஸ்ட்ரெச்சில் பார்த்த எங்களுக்கு எப்படி இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரியான கமெண்ட் தான் நிறைய பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி தமிழ் சினிமாவின் உலகின் முதல் சிங்கிள் ஷாட் நான் லீனியர் படமான இரவின் நிழல் படத்துக்கும் இதே மாதிரியான ரெஸ்பான்ஸ் தான் நாலாவது கேட்டகரி டி கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர்லையும் ஹிட்டு ஓடிடிலையும் ஹிட்டு இந்த கேட்டகரியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ் சினிமாவில் வந்து இந்த வருஷம் ரிலீஸான படங்களில் ரொம்ப கம்மியான படங்கள் தான் தேட்டர்லேயும் போடு போட்டு ஓடிடிலையும் நல்ல ரெஸ்பான்ஸ் வாங்குச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அது ரெண்டு முக்கியமான படங்களை சொல்லலாம் ஒன்று வந்து பொன்னியின் செல்வன் இன்னொன்று விக்ரம் பொன்னியின் செல்வன் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் சினிமாவிலே இது வரைக்கும் வராத அளவுக்கான ஒரு பெரிய கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஐநூறு கோடிக்கு மேலே அந்த படம் வசூலிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஓடிடிக்கு வர்றதுக்கு முன்னாடியே எல்லாருமே தேட்டரில் பார்த்துருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இதுதான் இருந்துச்சு ஓடிடியில் வந்ததுக்கப்புறமே அந்த படத்துக்கு வந்து அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இன்னொரு படம் விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்கே நிறைய பேர் திரும்ப திரும்ப போய் பார்த்த ஒரு படம் விக்ரம் அதே படம் வந்து ஓடிடியில் வந்தப்போவும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு மீம்ஸ்லாம் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகி அந்த படத்தோட சீன்ஸும் வந்து அவ்வளோ கொண்டாடப்பட்டுச்சு ஸோ இந்த கேட்டகரியில் இன்னும் சில படங்களை சேர்க்கணும் அப்படின்னா திருச்சிற்றம்படம் சொல்லலாம் அதே மாதிரி நெஞ்சுக்கு நிதியும் ரெண்டு இடத்துலையும் இது வந்துச்சு வசூலாக பெருசாக எந்தளவுக்கு போச்சுன்னு தெரியல அதே மாதிரி சர்தார் படத்தையும் சொல்லலாம் இன்னொரு படம் இதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த படம் வந்து இன்னும் இப்போ வரைக்கும் வரல மேபி இருக்கலாம் லவ் படத்தை சொல்லலாம் இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து என்னோட அப்சர்வேஷன் மட்டும்தான் என்னோட பர்சனலான அப்சர்வேஷன் மட்டும்தான் இல்லை இல்ல நீங்க வந்து இதை மாத்தி சொல்லிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா எந்த படம் எந்த கேட்டகரியில வரும் அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாடோட சோசியல் மீடியா பேஜஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி டவுன் பஸ் அப்படிங்கிற நம்மளோட யூடியூப் சேனல் இருக்கு அதுலேயும் இந்த மாதிரி எவர் கிரீன் கண்டென்ட்லாம் நிறைய இருக்கும் ஃபாலோ பண்ணுங்க